என்னுடைய பேர் தான். ஆமா, குந்தி அம்மா என்று அழைப்பார்கள். உன்னுடைய பெயர் தான் குந்தி அம்மா. அம்மா, உன்னுடைய பெயர் குந்தி அம்மாக இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாயா தந்தையார் யார் அம்மா? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? என் தந்தையார், என் தந்தையார் சூரசேன மன்னன். தந்தையார் சூரசேன மன்னன். நான் சூரசேன மன்னனுக்கு மகளாக பிறந்து எனக்கு முதல் முதலாக என்ன பெயர் வைத்தார்கள்? என்ன பெருமா? பிரதி என்று பெயர் வைத்தார்கள். முதல் பெயர் உன்னுடைய தந்தையார் சூரசேன வைத்த பெயர் பிரதி. சரி, உனக்கு குந்தியம்மான்னு எப்படி பெயர் வந்துச்சு? பிரதி என்று பெயர் பற்றி. ஆமா, உனக்கு குந்தியம்மா என்று பெயர் எப்படி பெயர் வந்த காரணம் என்ன? ஆமா அம்மா, அம்மா குந்தி ராஜ மன்னனுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் என்னை தத்து பிள்ளையாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த குந்தி போஜ மன்னனுக்கு நான் மகளாக வளர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த பிரதி என்ற பெயர் மாற்றப்பட்டு மாறி இந்த உலக 56 தேசம், உலகம் 56, இந்த 56 தேசத்துல அதாவது அங்கம் அருணும் அந்தி ஆந்திரம் மலாட யமன ஒட்டிய கருசம் கலிங்கம் கன்னட கண்ணான காசுரம் காந்தாரம் காபோஜன் திராவிடம் குருகி குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேதயம் கேரளம் இப்படி சொல்லக்கூடிய 56 தேசத்துல மாலையிட்டு எனக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைகளை நீங்க பெற்றெடுத்தீங்க? அத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்து இந்த சின்ன சிறு வயதுல நான் ஏன் இப்படி விதமை கோலமா இருக்கிற என்ன காரணம்? எனக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைகள் அம்மா? அம்மா
சத்தியம் என்று சொல்வார்கள். சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் பாண்டு மகாராஜரை மாலையிட்டு பாண்டு மகாராஜர் நீங்க திருமணிந்திருந்தீங்க. குருகுல வம்சத்தில் பிறந்தவரை நான் மாலையிட்டேன் அடி. குருகுல வம்சத்துல பிறந்தவர்கள் நீங்க திருமணம் செஞ்சீங்க. அம்மா அதாவது குருகுல வம்சத்துல தான் பிறந்தவர்களை நீங்க திருமணம் செஞ்சீங்க. அம்மா இந்த குருகுல வம்சம் சொன்ன பத்தியா, அது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு தெரியுமா? என்ன பேசுறேன் அப்படி பின்ன பேசுறேன் அப்படி என்னது கண்டுட்டு வந்த புண்டை மூடிட்டு போங்கறேன் கிளவிட்டு பேச இருந்தாலும் இவங்கள நீங்க போக மாட்டேங்குது லேட கட்டிட்டு போயிருக்க இல்ல தெரியுமா தெரியாது கேட்டமா. அதாவது மூணு கிளவியா வச்சிருக்கேன் போதும் மூணு கிளவி அதுல சமாளிக்க முடியல. இல்லம்மா நான் ஏன் மூணு கிளவி வச்சிருக்கேன்? ஒரு ஒரு கிளவிங்க வந்து ஓஎப் காசு 1000 ரூபாய் வாங்குறேன். ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு மூணு கிளவிய நான் வச்சிட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல மூணு கிளவிய வச்சிட்டு இருக்கிறேன். வயசு புள்ளியில கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாபாடு கேக்குறீங்க, ஜீல கேக்குறாங்க, ஜாகிர் கேக்குறாங்க, என்னென்னமோ கேக்குறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, மாமா மாமா போன வருஷம் நல்லா அடிச்ச, இந்த வருஷம் நல்லாவே அடிக்க மாட்டேங்கிறேன். என்னவா எனக்கு என்ன தெரியும், கலிக்காம எடுத்துட்டு என்னத்துக்கு வம்பு. அதனால ஓஎப் காசுக்கு ஆசைப்பட்டு மூணு கிளைய வச்சுட்டுக்கிறேன். அம்மா அது ஒரு வேலைக்கு போச்சு. அவங்க நம்மள ஒண்ணும் கேக்கலாமா, ரேஷன் கடையில வருஷத்துக்கு 2 சீரை கொடுத்துட்டாங்க. ஒரு தலை புகழ குச்சி பெற்று இருந்தா போதும், தென்னமலையே உக்காந்துட்டாங்க. நீ அடிச்சா என்ன அடிக்க போனா என்ன, நம்மள ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்றதுல. மூணு கிளவிகளை நம்பி 3000 நம்பி நான் 1 லட்சம் சீட்டு போட்டேன். ரொம்ப உசாரம் நாள். 1 லட்சம் சீட்டு போட்டு அதுல ஒரு கிளவி வயசு மீறி செத்து போச்சு. அதனால ஓஎப் காசு ஒரு கிளவி செத்து போச்சு இல்லையா, அதனால மூலப்பெல்லூர்ல யாரும் ஓஎப் காசு வாங்குற போய் கேட்டு வந்துடுறாங்க. இந்த சரிம்மா, ஒரு ஒரு ஆயா ஓஎப் காசு வாங்குறது காத்தாலுக்கு எதோ முடிவு பிடிக்கல. சரி ஆதியில் தேவர்கள் சேர்ந்து முதலில் அமிர்தம் கடிந்தார்களாம். அதில் விஷம் அக்கினி சுவாலை போல் வீசியது. அந்த நேரத்தில் பரமனுடைய அந்த சிவனுடைய ஈசனுடைய அந்த ஜடாமுடியில் இருந்த சந்திரன் புதன் என்பவனை பெற்றான். மோகித்தி நீலனை பெற்றான்.
நீல நிந்திர மாலை புனந்த துஷ்யந்தனை பெற்றார். இவரால் சந்திர குண உற்பத்தி. ஆமா. யாரால? யாராலமா? துஷ்யந்தனால் சந்திர குண உற்பத்தி. ஆமா. விஸ்வாமித்திருக்கும் மேனைக்கும் பிறந்த சகுந்தலா தேவி துஷ்யந்தன் சேர்ந்து பரதனை பெற்றார். பரதன் கேக நாட்டு அரசன் மகள் சனந்தையை கல்யாணம் செய்தார். அதன் பிறகுதான் சந்திர குலம் சந்திர வம்சம் என உருவானது. பரதனுக்கு சாந்திக்கும் பௌமன் பிறந்தான். பௌமன் தசானவர்த்தகன் மகள் விசையக்கூடிய சுரேந்திரனை பெற்றார். சுரேந்திரன் பீமராஜன் மகள் கௌசல்யாதியை மணந்து அஸ்தையை பெற்றார்கள். இந்த உலகத்துல யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவபேதங்கள். இதில்
உடல் எந்த உயிரினமாக பட்டது அதிக நேரமாக இன்ப சுகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும். ஆமா மன்னவராகிய பாண்டு மகாராஜர் அந்த மிருகங்களை வேட்டையாடிய வழியாக போகின்ற போது மான் விளையாடி கொண்டிருக்கின்றது அகப்பட்டு கண்ணுக்கென்று அன்பை அன்பு விட்டது அந்த மான் மீது பட்டது. மானாக இருந்த அமுதந்தரிசி மனிதராக உருவெடுத்து அடியே பாண்டு மகாராஜனை ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனை தவறு செய்து விட்டார். முறை கோடி மன்னவன் செங்கோலன் மசையின் உரை கோடி ஒல்லாதவான பையன் ஒரு நாட்டில் ஓர் அரசன் தன்னுடைய நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வந்தானால் அந்த நாட்டில் மலைமேக தவறி பருவமழை பெய்யாமல் போய்விடுவது முன்னோர்கள் உரைத்திருக்கிறாங்க. நீதித்தவறிய பாண்டு மகாராஜனை என் மனைவியோடு நான் சேர்கின்ற போது என்னை பானப்பிராகம் செய்து இந்த மண் மீது சாய்ந்து விட்டார். அதனால் உன் மனைவியோடு சிறியதோர் பருவத்தில் மாலையிட்டு என் தங்கையாகிய மந்திராதேவி இந்த குந்தமாதேவி பாண்டு மகாராஜனை கூட சேர்ந்த அரணிமாவனம் மன்னவரோடு போகின்ற போது மாமுனி சாபத்தை கொடுத்தார். முனிவர் கொடுத்த சாபம் மும்மூர்த்தி தேவராலும் தீர முடியாது. என்ன செய்வது? சின்னன் சிறு வயதிலே மாமுனிவர் எடுத்த சாபத்தை பெற்று விட்டுமே என்று மன்னரோட்டில் சேரல. ஆமா, நீங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே குழந்தை பிறக்க எப்படிமா? கணவர் எழுந்து விட்டார். எப்படி பிள்ளைகளை நீங்க பெற்றிருத்தீங்க? சொன்ன செத்து விட்டா சொன்ன செத்த பிறகு எப்படி பிள்ளை பெற்றாங்க? அது எங்கிட்டதான் கேட்டுக்கிறியா? முனிவர் சாபம் அளித்து விட்டார். ஆமா, சாபம் அளித்த பிறகு மன்னவரோடு சேராமல் எப்படி குழந்தை பிறப்பது? ஆமாமா, அப்படி என்று மன்னவரோடு சேராமலே வாழ்ந்தோம். ஆமா ஆமாமா, அதன் பிறகு அந்த வழியாக நாரத மகாமுனிவர், கண்ப முனிவர், புஷ்பாமுத்திரர், வசிஷ்டர் இவர்கள்லாம் புறப்பட்டு இமயமலை சாரல் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் என் மன்னவராகிய பாண்டு மகாராஜர் போய் அவரிடத்தில் கேட்டாங்க, சாமி எவ்வளியாக செல்கின்றீர்கள்? நான் இமயமலை சிவனை பார்ப்பதற்காக செல்கின்றோம் என்று முனிவர்கள் சொன்னார்கள். நான் முனிவரிடத்துல சாபம் வாங்கிவிட்டு மாமுனிவர்களே நானும் அங்க வரேன், எனக்கு பிள்ளை இல்லை, நான் வர சாமி. அவங்க சொன்னாங்க முனிவர்கள், நாரத மகாமுனிவர் சொல்கின்றார், பாண்டு மகாராஜனே அதாவது பிள்ளை இல்லாததற்கு முனி லோகத்துல அங்க இமயமலையில இறங்கிடாது, அதாவது தெய்வ லோகத்துல இறங்கிடாது, நீங்க இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வது? என்னுடைய பலனை மெச்சு செய்யக்கூடிய தொழிலை மெய்த்து மந்திர உபதாசம் செய்தார், அதனால் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னேன். அடி பாவி சண்டாளி, இதை இத்தனை காலமாக நீ மறைத்து வைத்து விட்டாயோ அப்படி என்று நினைத்து குழந்தை பிறந்தால் போதும், வேறு சொன்னா பிள்ளை இருந்தா போதும், எப்படி பிறந்தாலும் சரி சரி அப்படி என்று ஐந்து பிள்ளைகளை மந்திரித்தால் பெற்றெடுத்தோம். மந்திரத்தினால ஐந்து பிள்ளைகள் தர்மன், பீமன், அர்ஜுனன், இந்த மூவரும் இந்த குந்தமாதேவிக்கு நகலன், சகாதேவன், சங்குபதி என்ற மூவரும் அதாவது தர்மன், பீமன், அர்ஜுனன், நகல சகாதேவர் ஐவர் ராஜாக்களை பெற்றெடுத்து சிறு சிறப்புமாக செல்வாக்காக மனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் முனிவர் சாபத்தில் நாங்க அதாவது காட்டை விட்டு நாட்டுக்கு போகல, ஊரெல்லாம் பல விதமா பேசுவார்கள் என்று போல நாங்களும் போல காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். காட்டிலே அஞ்சு ராஜாக்களை பஞ்ச பாண்டவர்களை பெற்றெடுத்தோம். அவங்க ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள். அவளை அழைத்துக் கொண்டு நான் குளக்கரை சென்று விட்டேன். அந்த குளக்கரை சென்று புண்ணிய தளத்திலே நீராடி கொண்டிருந்தேன். அப்படி நீராடி கொண்டிருக்கிற நேரத்தில் என் தங்கையாகிய மந்திராதேவியும் என் மன்னவராகிய பாண்டு மகாராஜனும் மாமுனி சாபத்தை மறந்து என்ன ஆனார்கள்? அம்மம்மா, அதற்கு பிறகு நான் நாட்டுக்கு போனேன்னா அவங்க காட்டிலே இருந்து விட்டேனா? நான் எப்படிதான் வளர்த்தேன்? Oh,
பாண்டவர்கள் பிழைத்தால் பாஜி ராஜத்தை
பெற்று விடுவார்கள் என்ற எண்ணத்தினால துரியோதன ஆகப்பட்டவன் பல விதமான சதிகளை செய்தான். குளிக்கும் குளமெல்லாம் கூர்வசி நாட்டினான், உண்ணுகின்ற சாதத்தில் நச்சு நஞ்சுவை கலந்தான், அரக்கு மாளிகையை தீ வைத்தான், என் மகனாகி பீமனை கட்டுக்கொடினால் கட்டி கங்கையிலே வீழ்த்தினான், இப்படி எழுதினால் ஏற்றில் அடங்காத வஞ்சகம் செய்தான். அதன் பிறகு பிதிரனை போகவிட்டு ஐவரும் தானளித்து மாயத்தால் சூதாடி மண்ணுருக மண் பறித்தான், சூதினால் பகடையாடி நாடு நகரம் எல்லாம் தோற்கடித்தான். பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டுக்கு போக வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். என் பிள்ளைகள் 12 மணம் காட்டுக்கு போனாங்க. 1வது சூரியவனம், 2வது ராமரிசிவனம், 3வது முருக்கு மகாரிஷி வனம், வனமா வனவடைந்த பாண்டவர்கள் 12 முடிச்சாங்க. 13வது வருஷம் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அக்யாத வாசம் விளாட பருவத்தில் வாழ்ந்தாங்க. 13 முடிந்தது, 14 ஆண்டு பிறந்தது, நாடு கேட்டோம். முதல் முதலாக யார் தூதுக்கு போனாங்க? பாஞ்சால தேசத்தை ஜெகதோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய துருவதற்கு மந்திரி பிரதானியாக விளங்க வரக்கூடிய உலக மகாமுனிவரை தூதுக்கு அனுப்பினாங்க. அவர் சென்றார். துரியோதனா, பாண்டவர்கள் 12 முடித்து 13 முடித்து 14 ஆண்டு பிறந்தவற்றில் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை கூட என்று கேட்டார். என்ன உரைத்தான் துரியன்? உலக மகாமுனிவரே, பணம் சென்ற பாண்டவருக்கு இந்த துரியோதன நாடு கொடுக்க தவறிவிட்டான் என்று நீங்களும் நினைக்க கூடாது, உலக மக்களும் நினைக்க கூடாது. என்னிடத்திலே பாண்டவர்கள் நாடு பெறுவதாக இருந்தால் என்னுடைய 11 அக்ரோண சேனையெல்லாம் ஆளுதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் உடன் பிறந்த வீர சிகாமணிகளாகி என் தம்பிமார் என்ன தவிர 99 பேர் இருக்கிறாங்க, அவங்களோடு கடும் போர் புரிய வேண்டும். அப்படி போரிட்டால் என் நாட்டை பாதி நாட்டை ஆளட்டும். வானம் எடுக்க தெரியாத கோழைகளுக்கும் போர் புரிய தெரியாத ஒரு அப்பாவிலுக்கு நான் நாடு கொடுப்பதாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதன் பிறகு என் பேரனாகிய புலேந்திரன் தூதுக்கு சென்றார். அள்ளிக்கு அர்ஜுனுக்கும் பிறந்த புலியந்திரன், அவனுக்கும் அதே செய்தி. அதன் பிறகு என் அண்ணன் மகனாகிய வசுதேவரின் புத்திராகிய கிருஷ்ணன் தூதுக்கு சென்றார். அந்த கிருஷ்ணனுக்கும் அதே, அந்த கண்ணனுக்கும் அதே செய்திதான் சொன்னார். என் அண்ணன் மகனாகி கண்ணன் செய்தான், துரியோதனா உன் மூதாதைகள் யாயோ திடன் நகுன் சகுந்தாயா தி சர்ப பூவன் ஜெயனன் அரமணும் தர்மதேவையா சாட்சியமையா நாட்டில் ஆண்டவன் நீதான். நாளை வருவதை எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் நீ நம்பவில்லை. நாளை முதலாக இருந்து குருசேத்திரத்தில் பாரத போர் துவக்கமாகின்றது. உன் அண்ணன் தம்பைகள் மூலபல சேனைகளும் குருசேத்திரத்தில் தயாராக வைத்துக் கொள் யுத்தகாண்டத்தில் அப்படி என்று சண்டைக்கு யுத்தத்திற்கு நிலைநாட்டி விட்டார். அந்த யுத்தத்தை என் அண்ணன் மகன் தூதுக்கு சென்ற நாள் முதலாக இருந்து ஒவ்வொரு நாட்களாக குருசேத்திர பீடத்தில் 1, 2, 3, 4 என்று 16 நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டே வருகின்றது. இந்த யுத்தத்தில் எங்கள் அண்ணன் தம்பி மாமன் மைத்தனன் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் ஆண்டு வழிந்த மண்ணோடு மண் ஆகி கொண்டிருக்கின்றது. ஆமடி, இந்த மண்ணுக்காக நாட்டுக்காக நகரத்துக்காக மன்னாதி மன்னர்களும் மகடுமோடி சூழ்ந்த வீரர்களும் ராஜாதி ராஜர்களும் எத்தனையோ பேரெல்லாம் இந்த குருசேத்திர பீடத்தில் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமம்மா, இருந்த போது 16 நாட்களாக யுத்தம் நடந்திருக்கு. விழுந்தால் 17வது சண்டை. இந்த 17வது சண்டையில எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ ஒன்றும் புரியவில்லை. இந்த குந்தி அம்மாவை தேடி யாராவது வந்தாரானா என்னிடத்தில் நீ அறிவிப்பாயாக. ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் மகனாகி ஸ்ரீமந்த நாராயணன் வந்து இதுதான் நடக்கின்றது, யுத்த காலத்தில் இப்படிதான் இவர்தான் மடிந்தார்கள், மடிந்தார்கள் ஒவ்வொரு நாட்களும் யாரும் மடிந்தார்கள், என்ன செய்தார்கள் என்று அவர் சொல்வார். சொல்வார், அப்படி யார் வந்தாலும் சரி என்னிடத்தில் நீ அறிவிப்பாயாக. சரிமா, என்ன காத்தால
மூலபெல்லூர் தான் வந்திருக்கிறான். அட நாடகத்துல கேட்டுக்கிறியா? இப்ப மொத்தமா எந்த நாடகத்துல எந்த இடத்துல வந்திருக்கிறோம்? அஷ்டாபுரம் வந்திருக்கிறீங்க. அப்படி கேட்டதா எனக்கு தெரியும். இந்த அண்ணன் மகன் கண்ணன் வந்ததாக என் அத்தனை முறைச்சிடா. ஆமா சரிங்க அம்மா. அம்மா உன்னுடைய அண்ணன் மகன் கண்ணன் அரண்மனைக்கு முன்பாக நிற்கிறார். அம்மா உள்ள வரமாட்டேங்கிறார். போதும்
பதினாறு ஆட்களாக யுத்தம் நடந்து வருகின்றது. விடிந்தால் பதினேழாம் சந்தை. இந்த ஒவ்வொரு நாட்களாக இந்த அத்தை இடத்துல வந்து வெற்றி தோல்வி யாருக்கு என்று நீதான் என்னிடத்துல சொல்வ. இன்று நான் உன்னிடத்துல கேட்கிறேன். அத்தை கேட்பதற்கு அதுக்கு தகுந்தவாறு பதில் உரைக்க வேண்டும் கண்ணா.